வெல்கம் பேக் டு சங்கீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே, ஸோ பர்த்டே எதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் கோயிலுக்கு போவாங்க. நானும் வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டிப்பனூர் இருக்கு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பாப்பாத்தி அம்மன் கோயில் இருக்கு, அது கூடவே வந்து உங்களுக்கு பக்கத்தில் டேமும் இருக்கு, அதுவும் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன கோயில் இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோயிலுக்குள்ள வர வழி. ஸோ நம்ம உள்ள வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், மேலே ஃபுல்லாக வந்து மரம் இருக்கு, ஃபுல்லாக வந்து வேர் செடி எல்லாமே செமையா இருக்கு. இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் இங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக் கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம், என்ன காரணம்? இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீ தான் என் கூடையே இருந்து காப்பாற்றும். இது என் உத்தரவு, மீறினா கடுப்பாயிருவேன். என்ன கோயில காணா, என்னடா அது அதிசயம்! ஓ, இந்த பக்கம் இருக்கா? இந்த கோவிலுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி கோயிலோட அமைப்பு வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. முந்தி ஒரு காலத்தில் இங்கே வந்து ஒரு பிராமண பெண்ணுக்கு வந்து ஒரு பிரசவம் நடந்தால் வந்து சொல்கிறாங்க. அப்போ தொப்புள் கொடி வந்து கட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, பனைமரத்தோட பட்டையை வந்து யூஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அந்த பனைமரத்தோட பட்டை தான் இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கிறதாகவும், அடுத்து அவங்க தூக்கி போட்ட அந்த தொப்புள் குழி தான் வந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் விழுதா வந்து உங்களுக்கு நல்ல கூற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த பிராமண பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தை வந்து இன்றைக்கி பாப்பாத்தி அம்மனை வந்து எல்லோரும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோவிலுக்கு வந்து நம்ம என்ன வேண்டுனாலும் அது வந்து நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கல்யாணம் வந்து தள்ளி போகிறவங்க, அது குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்க, இவங்க வேண்டிகிட்ட உடனே வந்து நடக்கும். பெரிய ரகசியமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வேண்டிட்டு வாழைப்பழத்தை வந்து பீஸ் பீஸாக உள்ளே விட்டோன்னா நம்ம நினச்சிட்டு விடுறது வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. நான் நிறைய வாட்டி விட்டுருக்கேன், நம்ம இப்போ விட்டு பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரம் அந்த வாழைப்பழம் வந்து மேலே வருதோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படி மேலே வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றணும். இந்த குளம் வந்து உங்களுக்கு எப்பவுமே வத்தவே வத்தாது. அதே மாதிரி இதோட ஆழம் வந்து உங்களுக்கு 5 அடி வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வாழைப்பழம் வந்து மேலே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாங்க நம்ம போகலாம். இங்க இருக்கிற பிளேஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பிளசன்ட்டா இருக்கும்.
தான் வந்து கோவிலுக்கு வந்திருந்தோம். ஸோ கோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் டேம் பார்க்க போகிறோம், இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன், ஸோ நிறையவே இருக்குது, நிறைய ஃபன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கோவிலோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேம் போயிட்டுருக்கோம். அந்த கோவிலேருந்து இந்த ஆர்னிபுரம் டேம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்டதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து டேம் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. உங்களுக்கு போகிற வழி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு அவ்வளோ நேச்சர் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மரம் செடி நிறையவே இருக்கும் பார்க்க உங்களுக்கு. நாங்கள் போகிற அன்றைக்கி அங்கே ஏதோ திருவிழான்னு சொன்னாங்க, ஸோ அதனால் வந்து நிறைய கூட்டமாக இருந்தது. இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு ஈவினிங் அழைச்சி, ஸோ நம்ம போவோம், போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ கவர் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கைஸ் இதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் வந்திருக்கோம். ஆண்டிபுரம் டேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பார்க் இருக்கும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டேம் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன், வீடியோவில் பாருங்கள். பார்க்குறப்ப அங்கே வெறும் டேம் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய வந்து ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பார்க் ஒர்க்லாம் நிறையவே போயிட்டுருக்கு. இந்த பார்க்கை பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அனிமல் ஸ்டாச்சுஸ் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னு நிறையவே இருக்குது உள்ளே உங்களுக்கு. அதே மாதிரி கீழே கார்டனிங் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பிளான்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது, இடம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஏரியாவே பார்க்க ஃபுல்லாக வந்து ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே அடிச்சு, ஸோ என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. வேணும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பை பை. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பை பை.